என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான அப்டேட்ஸ் வந்துருக்குது. அது என்ன பற்றி போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு நியூஸ் லேக்கர் பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு வரும்னு சொன்னாப்புல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா நேற்று, அதாவது நேற்று தேதி 13, இன்னைக்கு தான் 14 நினச்சி லூசு மாய்க்கே 14ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி வீடியோவில் உழகிட்டு இருப்பேன். அப்புறம் நான் கேலண்டரை பார்த்து தெரியுது, நேற்று 12ஆம் தேதி, இன்றைக்கு தானே 13. நான் இதில் என்ன தேதின்றதை பார்க்க போகிறேன். ஸோ என்னோடய மிஸ்டேக் தான். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நியூஸ் கரெக்டான நியூஸ் தான் வந்துச்சு. நான் அந்த லூசு பயமாக்கி இன்றைக்கி என்ன கேலண்டரில் தேதினு பார்க்கறது போல லூசு மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். ஸோ என்னோட தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் எப்பவுமே கன்ஃபார்ம் பண்ண அப்படி தான் போடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பக்கத்துக்கு பெல்லை கணந்து அப்படி விட்டுருங்க. ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 8 சீக்ரெட் அப்டேட் தான் பார்க்கணும், சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு அப்டேட்டும். ஃபஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிப்ரவரி மந்தோட எலைட் பாஸோட ப்ரீ ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா இது. இதை ஆக்சுவலி நேற்றே இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 17 செகண்ட் கிளிப் தான் நேற்று கிடச்சிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் போடல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளிப் கிட்ட அடைச்சிருக்கோம். ஸோ இந்த கிளிப்பில் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்கேட் போர்டோட எஃபெக்ட், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ஷியன்ட் அந்த இது இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ செகண்ட் பிப்ரவரி மந்தோட எலைட் பாஸும் அப்படி தான் இருக்கும், ஒரு ஆன்ஷியன்ட் ஸ்டைலில் அந்த கழுத்தில் பாசி அந்த மைக்கை போட்டு தெரியாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரீ ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா இதை விட்டுருக்காங்க. ஸோ க்ளூ வால் விட்டுருந்தா கூட முக்காசியாக ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்கேட் போர்டு வந்து இந்த ஸ்கேட் போர்டு அவ்வளோ ஒர்த்துலேருந்து நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்படின்னா இந்த டைமண்ட் டயல் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் முடிய போது, நான் 5 நாள் நினைக்கிறேன். ஸோ அதையும் உள்ளே போய் பார்க்க மாட்டேன். ஸோ ரைட் விடுங்க. ஸோ அதை முடிஞ்சது. ஸோ மேனா சர்வர், மேனா என்ன சொல்லிடுறேன். ஸோ வந்து மிடில் ஈஸ்ட்டு அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா சர்வரில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் போட்டுருக்கேன் பார்த்தியில். ஸோ இந்த டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைமண்ட் ஆயின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் M80 சர்வர். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல. ஸோ டேட்டு சொல்லுங்க போகிறோம், டேட் சொல்லுங்க போகிறோன்னு இது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வேறு சொல்ல பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்தியன் சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு ஈவெண்ட் அப்படின் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி 15ஆம் தேதி வரல அப்படின்னா 19ஜனவரி வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அப்பியன்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேட்சான்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஊடால பார்த்தீங்கன்னா இந்த M80 ஸ்கின் வராது. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி வரும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 25 வரும், இல்லை 20க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா, ஸோ அதனால் யாரும் இப்போ நினச்சி கால்பட்டுக்கிறோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ரிசல்ட் விட்டாங்க. ஸோ இந்த ரஷ்யன் சர்வரில் விட்டுருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வேற ஒரு சொல்ல நம்ம நார்த் அமெரிக்கா சொல்லில் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் பற்றி டீட்டெயில் அப்படின்னு நான் சொல்கிற டீட்டெயிலாக. ஸோ பெட்ராயில் பற்றி பார்த்துருவோம். ஸோ பெட்ராயில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அஃபீஷியல் ஃப்ரீஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருப்பேன், ரெடியாக இருங்கடா அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ராயில்னு போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாப் அப் இவெண்ட்டை பற்றி பின்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுமேன்னு தான் சொல்லியிருப்பேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஸோ ஃப்ரீஃபயர் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ யாராவது ஃப்ரீஃபயர் அட்வான்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு நினச்சிங்களா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போது நான் போய் சொல்லிக்கிறேன். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ போட்டுருவோம். ஸோ ஓகேவா, ஃப்ரீஃபயர் அட்வான்ஸ் வருது அப்படின்னாலே ஒரு பேட்ச் அப்டேட் வருதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா, ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா இதுக்கான தனி வீடியோவே போட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் டாப் அப் இவெண்ட்டில் வரக்கூடிய ஒரு சில ரிவார்டு தான் லீக் ஆயிருக்கு. ஸோ ஒன் பன்ச் மேன் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒன் பன்ச் மேன் டாப் அப் இவெண்ட் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டாப் அப் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேக்கில் ஏதாச்சும் ஒரு பேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் லீக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்காங்க லெஃப்ட் சைடில் இருக்காங்க பச்சை கலர் பேக்கு. ஸோ அது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது ஆனால் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்துன்னு பாருங்கள். அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்குபிட்டரில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரு இல்லை 40% ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேவா, இன்றைக்கி நைட்டு வரலன்னா நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நைட்டு வர்றதும் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன 14ஆம் தேதியா ஓகே அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு மெயினான மேட்டர், எலைட் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலைட் பாஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ எலைட் பாஸ் பற்றி முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அந்த ஈவெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாய்வான் சர்வரில் விட்டாங்க, நம்ம சொல்லி விட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஜனவரி லாஸ்ட் வீக் வந்து வெயிட் பண்ணுங்கள், எலைட் பாஸ் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்டேட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்மான அப்டேட்ஸ் தான் நம்மளும் போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிட்டுங்க இந்த வீடியோ, அவ்வளோதான். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சீ நடந்த வீடியோ, டேக் கேர், பை கைஸ்.
Battlegrounds.